உலக பிரகாரமா நம்ம நிறைய பேரை வந்து வச்சுக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு தான்ப்பா, இப்போ எனக்கு ரொம்ப என்னை நேசிக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு, இல்லை வந்து யாரோ அப்பாவோ அம்மாவோ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்கள வச்சுருப்போம். இவங்க தான் எனக்கு அப்படின்ட்டு. இப்போ சடனாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கி, ஃபர்ஸ்ட் யாரோ ஒரு மனுஷங்க பேர் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஆண்டவரை யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த காலம் வந்து அந்த மாதிரி, இந்த டைம் ஆனால் ஒரு 30, 40, 40 எல்லாம் தாண்டினா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறிவே வரும். அறிவு அப்படின்னா இருக்க அந்த ஒரு நாலேஜ், இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்றது வந்து அந்த டைம்ல தான் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து யார் சொன்னா நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆண்டவரை மாதிரி யாரும் கிடையாது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி, அதுக்கப்புறமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ கலங்கி நின்னாலும், சில டைம்ல வந்து எனக்கு வந்து கடன் பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு நம்ம கேட்கும்போது இருந்ததை கொடுப்பாங்க, அவ்வளோ இதுக்கு மேலே முடியாது கஷ்டமாக இருக்குது, நீ வந்து வேற எதையோ கேட்டுக்காயன் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு இது இருக்கும். லாஸ்ட் மினிட்ல என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க சொன்னது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ரொம்ப நம்பி இருந்தேன் இவனை, பட் இந்த டைம்ல இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 40 மேலே இருக்கிற நீங்க யாருக்கிட்டே வேணாலும் கேட்டு பாருங்களேன், நீங்க வந்து எப்படி உங்களுடைய லைஃப் பத்தி கேட்கும்போது மனுஷனை நம்பாதப்பா. அதனால நிறைய பேர்த்த கேட்டுருக்கிறேன், மனுஷனை மட்டும் நம்பாத. என்ன ஸ்டேட்டஸே பாக்குறேன் டெய்லி, சும்மா இருந்தால் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும், எவனையும் நம்பாத, மனுஷனே இப்படிதான் அப்படின்ட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே மனுஷன் மேல நம்பிக்கை போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நம்பிக்கைக்கு உரியவர் அவர் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. 5வது பாடல், இது இது தெரிஞ்ச பாட்டு தானே, இது தெரிஞ்ச பாட்டு தானே, பாடலாம்.